நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலிருந்து பேசினது உண்மை. அவருக்கு சொன்னேன், படையதை மறந்துவிட்டு தற்பொழுது ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பின் ஊடாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது. அந்த முயற்சிக்கு பகமை இல்லாமல் என்னுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய ஆதரவும் இருக்க வேண்டியது அத்தியாவசியம். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் முக்கியம். அதனால் அதை நீங்கள் நல்க வேணும், அது உங்களுடைய கடமை. இதை நான் தமிழ் மக்களுக்காக மாத்திரம் கேட்கவில்லை, நாட்டுக்காக கேட்கின்றேன். இந்த நாடு தற்போது அடைந்திருக்கும் நிலைமையிலிருந்து மீட்கப்படுவதாக இருந்தால் அது அத்தியாவசியம். அந்த கருமத்தில் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். நான் அதை பற்றி சிந்திப்பார் என்று சொல்லி சொன்னார், மறப்பு சொல்லவில்லை. எம்மை பொறுத்தவரையில் எவருடைய பாகமையையும் நாங்கள் சம்பாதிக்க விரும்பவில்லை. எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் பெற விரும்புகின்றோம். அந்த ஒத்துழைப்பு வருகின்றதோ இல்லையோ அது வேற விடையும். ஆனால் இந்த முயற்சியை எடுக்க வேண்டியது நமது கடமை. கர்மத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாருடைய உதவியும் எங்களுக்கு தேவை. தமிழ் மக்கள் இந்த விடயம் சம்பந்தமாக என் மீது அவநம்பிக்கை கொள்வார்கள் நான் நினைக்கவில்லை.